வெல்கம் டு ட்ரிபிள் வீட்ஸ். நான் தான் உங்க இளவரசன் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு டிசி மெஷின்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு டிசி மெஷின் ஆனது ஜெனரேட்டராகவும் வேலை செய்யும், மோட்டராகவும் வேலை செய்யும். நீங்க எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுத்துட்டு மெக்கானிக்கல் எனர்ஜி எடுத்தீங்கன்னா அது மோட்டரு, அதே நேரத்தில் மெக்கானிக்கல் எனர்ஜி கொடுத்துட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எடுத்தீங்கன்னா அது ஜெனரேட்டர். ஒரு மெஷினை ரெண்டு பார்ட்ஸா பிரிக்கலாம். ஒன்னு வந்து ஸ்டேட்டர்னு பிரிக்கலாம், இன்னொன்னு வந்து ஆர்மேச்சர்னு பிரிக்கலாம். ஒருவேளை ஏசி மெஷினா இருந்துச்சுன்னா இதை ரோட்டர்னு சொல்லலாம். ஸ்டேட்டர் என்பது ஒரு ஸ்டேஷனரி பார்ட்ஸ், இது நிலையா இருக்கக்கூடிய ஒரு மெஷின். ஆர்மேச்சர் என்பது ஒரு ரொட்டேட்டிங் பார்ட், இது ஸ்டேட்டர்ல சுழல்ற மாதிரி இருக்கும். ஸ்டேட்டர்ல இருக்கிறது வந்து ஃபீல்டு வைண்டிங் சொல்றோம், ஆர்மேச்சர் இருக்கிறத ஆர்மேச்சர் வைண்டிங் சொல்றோம். இப்ப ஃபீல்டு வைண்டிங் பாத்தீங்கன்னா இதுதான் எஃப் எஃப்எஃப், ஆர்மேச்சர் வைண்டிங் ஏஏஏ. இதுதான் ஃபீல்டு வைண்டிங்கோட எலக்ட்ரிக்கல் டயக்ராமு, இது ஆர்மேச்சரோட எலக்ட்ரிக்கல் டயக்ராம். ஒரு டிசி மோட்டர் ஒர்க் ஆகணும்னா ஒன்னு ஃபீல்டு வைண்டிங் சப்ளை கொடுப்பீங்க, இன்னொன்னு ஆர்மேச்சர் வைண்டிங் சப்ளை கொடுப்பீங்க. அப்போதான் ஒரு டிசி மோட்டர் ஆனது ரொட்டேட் ஆகும். உதாரணமா இது ஒரு டிசி மோட்டரோட ஃபீல்டு வைண்டிங்கு, இது ஆர்மேச்சர். இந்த ஆர்மேச்சருக்கும் நீங்க சப்ளை கொடுத்தீங்கன்னா ஒன்னு ஸ்டேட்டர்லயும் இந்த ஆர்மேச்சர்லயும் ஃபிளக்ஸ் ஆனது கிரியேட் ஆகும், மோட்டர் ஆனது ரொட்டேட் ஆகும். ஒரு டிசி ஜெனரேட்டர் ஒர்க் ஆகணும்னா ஃபீல்டுக்கு மட்டும் சப்ளை கொடுப்போம். இப்படி ஃபீல்டுக்கு சப்ளை கொடுக்கறத பொறுத்து தான் ஃபீல்டு எக்ஸிடேஷன் சொல்லுவோம். உதாரணத்துக்கு இது ஒரு டிசி ஜெனரேட்டரா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஃபீல்டுக்கு மட்டும் நீங்க சப்ளை கொடுப்பீங்க, இந்த ஆர்மேச்சர் ஆனது கட் ஆனா நமக்கு இன்டியூஸ் EMF கிடைக்கும். டிசி ஜெனரேட்டர்ல ஃபீல்டு எக்ஸிடேஷன் பொறுத்து டிசி ஜெனரேட்டர் ஆனது பல டைப்ஸ் ஆ பிரிக்கலாம். செப்பரேட்லி எக்ஸிட் டிசி ஜெனரேட்டர், ரெண்டு பாத்தீங்கன்னா செல்ஃப் எக்ஸிட் டிசி ஜெனரேட்டர். செல்ஃப் எக்ஸிட் டிசி ஜெனரேட்டர்ல மூணு இருக்கு, ஒன்னு வந்து ஷண்ட் ஜெனரேட்டர், ரெண்டு வந்து சீரிஸ் ஜெனரேட்டர், மூணு வந்து காமன் ஜெனரேட்டர். காமன் ஜெனரேட்டர்ல ரெண்டு டைப் இருக்கு, ஒன்னு லாங் ஷண்ட், இன்னொன்னு வந்து ஷார்ட் ஷண்ட். ஷார்ட் ஷண்ட்லயும் லாங் ஷண்ட்லயும் குமுலேட்டிவ் டிஃபரன்சியேஷன் ரெண்டு டைப் இருக்கு. இதுதான் ஒரு டிசி ஜெனரேட்டரோட டைப்ஸ். டிசி மோட்டர்ல ஃபீல்டு வைண்டிங்கும் ஆர்மேச்சர் வைண்டிங்கும் இணைந்திருக்கிறத பொறுத்து டிசி மோட்டரானது மூன்று வகையா பிரிக்கப்படுது. ஒன்னு வந்து டிசி ஷண்ட் மோட்டரு, ரெண்டு சீரிஸ் மோட்டரு, மூணு வந்து காமன் மோட்டரு. காமன் மோட்டர் பொறுத்து பாத்தீங்கன்னா லாங் ஷண்ட், ஷார்ட் ஷண்ட். ஷார்ட் ஷண்ட்ல பாத்தீங்கன்னா குமுலேட்டிவ் டிஃபரன்சியேஷன். இதுதான் ஒரு எலக்ட்ரிக்கல் மெஷின்ல தெரிஞ்சிக்க வேண்டிய பேசிக் இன்ஃபர்மேஷன். என்னோட லாஸ்ட் வீடியோவில் டிசி ஜெனரேட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி ரியலா பண்ணியிருக்கேன். எந்த டவுட் இருந்தாலும் அதோட ஸ்பேர் பார்ட்ஸை நீங்க போய் பார்த்துக்கலாம். என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கள்ல எலக்ட்ரானிக்ஸும் சர்க்கியூட் தியரியும் பற்றியும் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்கிட்ட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.